வைத்தியம் பார்க்க ஒரு ஆள் கூட வரலையே. கவலைப்படாதராம் அவனே, வந்துருவாப்புல நோயாளி. இதுக்கு பதிலா ஹோட்டல்ல மாவாட்டிட்டு இருந்தா ஏதாவது கிடைச்சிருக்கோ, அதுலயும் கிரைண்டர் கொண்டாந்துட்டாங்க. வணக்கம். என்னப்பா மகனுக்கு போய் அப்ப வணக்கம் சொல்லிக்கிட்டு? மமனே நோய் வந்திருக்கு. நோய் வந்துச்சா? எப்ப பாப்பிச்சு? எனக்கு இல்லடா அங்க. வாங்க 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 உட்காருங்க. என்னையா வேட்டிய கையில புடிச்சிட்டு வந்திருக்க? வேட்டி இடுப்புல வைக்க மாட்டேங்குது, வெளியில போனா வேட்டி இல்லாம போக கூடாது. அதான் கசிலே புடிச்சுட்டு. பெரிய மானசே கௌரிமான் பரம்பரை உட்காரியா? இதுல இங்கிலீஷ் வரையா படிப்பா? பாரு ஒன்னால எங்க அப்ப எச்சி உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது உடம்புக்கு என்னையா பண்ணுது. நின்னா நிக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. ஏன் படுறீங்க? ஓஹோ, நீங்க செஞ்ச வேலைக்கு பதறாம சிரிக்க சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு. அது சரி, சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியலங்க. இதுக்கு இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிட்டா தானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்ட்ட வந்துட்டீங்கள. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. வச்சுக்க நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட குடிச்சா போதை வருமே, அந்த தண்ணிய சொல்றாயா? சீமா தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒண்ணு விட்டு வைக்கிறீங்க. பீடி பீடியில தான் ஆரம்பிச்சேன், சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். மேப்படி பல்லானதெல்லாம் பலானதுன்னா என்ன மவனே? ரெண்டு பிள்ளை பாத்திருக்கேன், இது கூட தெரியலையா? இந்தா அது கூட மறந்து போச்சா? ஆஹா, அப்பா உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வலைகளை சொல்றேன். ஓ, ஏங்க சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு, அதை மட்டும் விட்டு வைப்பேனா? பய முடியா, வயசு 82 இருக்கோ, கிளடு தட்டுற வரைக்கும் இந்தாட்ட ஆடிருக்கியே. ஓ, யார பாத்து கலவங்கற? அவன் என் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான் இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த பிடி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய குடுக்கறீங்க? இனிமே கட்டைதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கய்யா, சங்கு சேகண்டி தார தப்பட்ட பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க, வராட்டி விறகு கிருஷ்ணாயிலு தீப்பட்டி வேட்டியா. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? ஏன் பதறீங்க? விவர அடிக்கடி விழுந்து விழுந்து பயமுறுத்துறான் எதிரியா? மானோ அது வேற இருக்கா உனக்கு? மானோ குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலையை பாரியா? பாலு கிடைக்கலங்க. அதான் இங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடு கிடைக்கும். சரசம்மா கிட்ட? ஆமா, அவங்க இப்ப ரெண்டு எரும்பு மாடு வாங்கியிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் பெரிய கவர்னர், இவரிடம் சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போயா. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேருதான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். யோ, எங்க அப்பா பாரியா? இல்லையா, நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா? அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா? இவர் அடியில இருக்கிறத விட ஓ மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயே திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்கிச்சு, திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? வாயில தான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்புரி சும்மாரியா, இப்ப என்ன உங்க அப்பா பேசுன? அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா, ஒரு 5 ரூபா தர்ற வாயை திறக்குறீங்க? 10 100 ஏதா விட்டு பிரயோஜனம் இல்ல. 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் தான் ஒரு அப்பனா குறி சொல்றாராம். போக்கிரி கூட்டிட்டு போயா. வாப்பாவா? இவர் என்ன முஸ்லீம், இந்துவா? வாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு. பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின்ன அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போலாம். இவரு அவர மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பெற்றிருப்பாரு? ஏனியா நமக்கு என்ன? ரெண்டு பேரும் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, ரெண்டு பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? கை கை
குச்சி முட்டா தரேன் வா. மச்சான பாத்தீங்கல்ல மலவாட தோப்புக்குள்ள. அது என்ன மச்சான மலவாட தோப்புக்குள்ளயே தேடுறீங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டம் ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? இல்ல ஜவு மிட்டாய். அவங்க என்ன கயிறு திரிக்கிறாங்களா? அது நம்மளதுதான் எடுத்துட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரர் இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். பூட்டு செஞ்சு கொடுங்க. பூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அத வச்சு பூட்டுறதுக்கு. இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன, நான் என்ன கேக்குறேனோ அத செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? சரி மிட்டாய்க்காரர், நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணனும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணனும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் குடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து குடுக்குறேன். இத பாத்தியா, பூட்டு குடுடா. வரட்டுமா? டாடா. பத்திரம் கோபப்படாம ஜவுளி கடைக்கு போறோம், நல்ல சேலையா நல்ல வேஷ்டியா பொறுக்கி எடுக்கிறோம். காய்கறி கடைக்கு போறோம், நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம். தேர்தல் வருது, நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம். கருவாடே நாத்தம், அதுல நல்ல கருவாடுது கெட்ட கருவாடுதுன்னு பொறுக்கி எடுக்கிறது இல்லையா? அவ்வளவு ஏன், என்னவே எடுத்துக்க. எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்திருக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பொறுக்கிங்கதான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, பொறுமையே இல்ல. என்ன இருந்தாலும் பொம்பளைங்கள மாதிரி பொறுமைசாலித்தனம் வராது. பொம்பளைங்க தான் பொறுமைசாலியா? உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பொம்பளைங்க தான் பொறுமைசாலி? ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பாப்பமா? பாப்போம். சரியா கையா? பாத்தியா, பொறுமை இல்லைங்கிறது காமிச்சிட்டு இல்ல. இப்ப பாரு, இங்க தொடு, பொறுமை இருக்குல்ல. இங்க தொடு, பொறுமை இருக்குல்ல. முத்தங்குடு பாத்தியா, பொறுமையா இருக்குல்ல. இதுல இருந்து தெரிஞ்சுக்க, உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. யோ, நீ பயங்கரமான விடியா. விட முடியலையே, விட்டா செஞ்ச கையாச்சா, ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டிக்கிருச்சே. ஐயோ, இப்ப என்னையா சேர்ந்து ஒரு யோசனை. நல்ல வேலை தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிருச்சு. இதுவே ஜாக்கெட்டா இருந்தா வைத்தியர வைத்தியர. என்னையா? நாய்க்கடி நாய்க்கடி. நாய நாய அடிக்க நீ போய் கடி. அட இல்லைங்க, நாய் என்ன கடிச்சிருச்சு? அப்படி விவரமா சொல்லு. நீ வாழ ஆட்டிருப்ப, அது கடிச்சிருக்கோம். எனக்கு ஏது வாழு, நாய்க்கு தான் வாழு, அதுதான் ஆட்டம். சரி சரி உட்காரு. வெளியே நின்னவனுக்கு கடிச்சு மூணு நாள் கழிச்சுதான் காலை தூக்கணும். முதல் நாளே நம்ம குனிய வச்சிருச்ச, என்ன தெரியுதுனால அரிக்குது. வாழ் வளர ஆரம்பிச்சிருச்சா, குத்துது. நாய் கடிச்சாலே அந்த அறிகுறி தான் இருக்கும். நல்லா உட்காரு. முடியலையே. உன்ன நாய் எப்படி கடிச்சது? வாயில தான். உன்னை எப்படி கடிச்சது? உன்ன போன பின்னால வந்து கடிச்சிருச்சு. ஓஹோ, பயப்பட தேவையில்லை. உன்னை கடிச்சது வெறி நாயா, சொறி நாயா, நாட்டு நாயா, வீட்டு நாயா? அழிச்சதான் தாமரியனா? பாம்பே. பாம்பேல கடிச்சா விழுந்து வந்துட்டா? இனியா நீ குழச்சிருக்கணும். இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ? ஓ, கோம்பையா? பயப்படாத, ஈஸியான மருந்து இருக்கு. வாயத்தர. எதுக்கு இந்த கல்ல உன் வாயில திணிக்க போற? இது ஈஸியா? கொடுமையா? இந்த கல் என் வாய்க்குள்ள நுழையுமா? உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும். எனக்கு இது தர்மாமீட்டர் மாதிரி. அப்படியா? பள்ளிக்கூடமா நடத்துறீங்க? வாய துறையா? பாத்தியா, பல்லு உடஞ்சிர போகுது. என்னையா, ஏற்கனவே ஒரு கல்லு வாய்க்குள்ள வச்சிருக்கியா? அது உள்நாக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கிடைக்கணுமா? இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும். பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதலீடு நடத்துறது? எங்க நடத்தான் பாரு, அப்புறம் வாழ்க்கை பூரா இழுத்துக்கோ. படிச்சுதான் தெரியணும். அங்கேயே போயிட்டீங்களா நீங்க? எங்க கல்ல உள்ள தள்ளி பல்ல உடைக்க பாத்தீங்களே. இது என்ன பெருசு? இது பெருசு இல்லையா? இது என்ன குளக்கட்ட மாதிரி? கோம்ப நாய் கடிச்சதுக்கே இந்த குளக்கல்ல வச்சேன்.
இதே அல்சேசம் கடிச்சிருச்சு இந்த ஆட்டுக்களை உள்ளதில் பின்னால ஒருத்தர் வர்றான் அவனுக்கு வைங்க அவனுக்கு ஏற்கனவே வச்சுட்டேன் வச்சுட்டீங்களா எப்படி தாங்கண்ணா அது சரி அவனு தான் வந்து அங்கிருப்பான் நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க நீ என்ன பண்ற ஆறு நாளைக்கு இங்க வர்ற தீன சரி இத அரைச்சு மூணு நாளைக்கு இடுப்புக்கு மேல தடவு மூணு நாளைக்கு இடுப்பு கீழே தடவு அது என்ன கீழே மேல விஷம் ஏறி இறங்கும் இல்லையா இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம் முப்பத்தோரு ஊசி தொப்புல போட்டிருப்பாங்க பிரச்சனையே இருந்திருக்காது அங்க தொப்புள் கிழிஞ்சிரும் இங்க வாய் தான் கிழிஞ்சது அது சரி அங்க கீழே கிழியுது இங்க மேல கிழியுது மயில மயில் மயில் ஆஹா நான் இதுவாக்குன்னு நினைச்சேன் என்னமா குச்சி எடுத்து போற இது மறந்துட்டேன் என்ன மறந்துட்டேன் வைத்து எடுத்து பொண்ணு குச்சி மேல ஞாபகம் கூடாது பச்சலையில மேல தான் ஞாபகம் இருக்கணும் என்ன நீ உட்கார்ந்துருக்க போய் தடவிக்க நீங்களே சொல்லிட்டீங்கல்ல தடவிக்கிறேன் பால் முளைக்கிறது யோ உனக்காக தானே அரைச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் ஒத்தாச பண்ணக்கூடாதா அரைக்கிறேன் குழந்தைய மட்டும் வச்சு அரைக்க முடியாது அம்மியையும் சேர்த்து அரைக்கணும் ரெண்டும் சேர்ந்தா தான் அரைக்க முடியும் ஆமா நான் ஒண்ண மட்டும் வச்சு அரைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா நாய் கடிக்கும் போது நீ எங்கயா பாத்துக்கிட்டு இருந்த நாய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க நீ ஒண்ணு மிட்டாய் வாங்கிட்டு நீ ஓடணும் இல்ல உன் பின்னலகையே பாத்துக்கிட்டு இருந்தேன் கீழே படுத்திருந்த நாயை நான் கவனிக்கல அத பின்னால மிச்சிட்டேன் அது என் பின்னால கடிச்சிருச்சு நல்ல வேலை பின்னாடி கடிச்சது முன்னாடி கடிச்சிருந்தது மூணும் போயிருக்கும் மூக்கு வாய் கண்ணு என்னாலதான் நாய் கடிச்சிச்சா என்னது திரும்ப நாய கூப்பிடுற அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது இது உனக்காக சொன்ன நான் நாய்க்காக சொன்னு வாக்குன்னு நினைச்சேன் இந்த யா பின்னால பூச்சிக்க என்னது சட்டையே தூக்க முடியல இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க என்னது எட்டவே மாட்டேங்குது முயற்சி பண்ணா எட்டும் முயற்சி பண்றேன் எட்டாம் விழா போக போது கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா சரி வியாதிக்கு பாவம் இல்ல கொண்டா பூச்சி விடுறேன் இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்க்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குறைச்சுக்கிட்டு அலைய போறேன் அப்படியே அடைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னாலதான் என்ன இது சண்டாவில பாவிகளா சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா இது வேறையா எப்படி நடக்கிறது ஏற்கனவே நாய் பின்னால இப்ப முன்னாலயா அட பாவிகளா எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா